இந்த உலகத்துல அப்படி ரொம்பவே விலை மதிப்புள்ள ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப அதுதான் உங்களுடைய நேரம். அண்ட் உங்களோட நேரத்தை தேவையில்லாம அதிகமா வேஸ்ட் பண்ணாம வாங்க ஆரம்பிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு பழக்கங்களை பத்தி. இது உங்களை நாள்தோறும் ஏழையில இருந்து இன்னும் ஏழை ஆக்கிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் சரி, நீங்க தேவைன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, ஆனா உங்களுக்குள்ள இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அப்ப உங்ககிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா ஏழை ஆயிடுவீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானாவே நடக்கும். இந்த மூணு பழக்கங்களை எவ்வளவு சீக்கிரமா உங்களோட வாழ்க்கையில இருந்து வேரோட புடுங்கி வெளியே போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகும் பணக்காரனாக கோடீஸ்வரனாக காசு சம்பாதிக்க. வெல், என்னத்தான் உங்களோட பிசினஸா இருந்தாலும் சரி, என்னத்தான் உங்களோட வழியா இருந்தாலும் சரி, இந்த மூணு பழக்கங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட இடம் இருக்க கூடாது. வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க, இதோட ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. பழக்கம் நம்பர் ஒன், அப்படி நீங்க உங்களோட காசை மேனேஜ் பண்ண தெரியலனா, அப்படி உங்களுக்கு பழக்கம் இல்லனா, உங்களோட பழக்கங்களை காசை மேனேஜ் பண்றது இல்லனா, இல்ல உங்களுக்கு மேனேஜ் பண்ண வரலனா, அப்ப நண்பா இந்த பழக்கம் இருக்குது இல்ல, இது உங்களை ரொம்ப சீக்கிரமா ஏழை ஆக்கிடும். ஏன் ஆக்கும்? ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களோட வாழ்க்கையை ஏன் வாழறீங்கன்னு. உங்களுக்கு தெரியல நீங்க காசை ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னு. உங்ககிட்ட எந்த ஒரு பைனான்சியல் பிளானிங்கும் இல்ல. எங்க தோணுதோ அந்த இடத்துல செலவு பண்ணிடுறோம், யாருக்கு தோணுதோ அவருக்கு கொடுத்துடுறோம். காசு எங்க வருது எங்க போது எந்த கவலையும் இல்ல, எந்த மேனேஜ்மெண்ட்டும் இல்ல. வெறும் உங்ககிட்ட அப்படியே இருக்குது லட்சம் ரூபாய் கோடி ரூபாய், ஆனா உங்களுக்கு எது குறித்த கவலை இல்ல, காசு எங்க வருது எப்படி போகுதுன்னு, எந்த இடத்துல செலவாகணும்னு. எந்த ஒரு உங்களோட பிளானிங்கும் இல்ல, எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் இல்ல. யாருக்கு தோணுதோ கடன் கொடுத்துடுறோம். உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ண மாட்டீங்க. இந்த காசு எந்த இடத்துல செலவாகுதுன்னு, தேவையில்லாம இந்த இடத்துல ஆகுதா எந்த இடத்துல ஆக கூடாதோ அதை பாக்கணும். உங்ககிட்ட எந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் இல்ல. அப்படி நாளைக்கு பஞ்சம் வந்துருச்சுன்னா அப்ப நீங்க தான் முதல் ஆலாஸ் ஆவீங்க. ஏன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க, உங்களோட காசை வந்து பிளான் பண்ண மாட்டீங்க. ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாம இந்த லைஃப்ல எதுவுமே கிடைக்காது. அப்படி சக்சஸ் அடையணும்னா வாழ்க்கையில அப்ப நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணணும். லைக் எப்படி உங்களோட டைமை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட எஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களை நீங்களே மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போலயே அப்படி நீங்க பணக்காரன் ஆகணும்னா, கோடீஸ்வரன் ஆகணும்னா, ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கணுமா, உங்களுக்கு சேமிக்கணுமா, இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அப்ப உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் வரணும். மணி மேனேஜ்மெண்ட்க்கு ரிலேட்டட் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட இன்கம் சோர்சஸ வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் வெவ்வேறு வழியாக டிவைட் பண்ணணும். அப்படி நண்பா இந்த வழி வேலை செய்யலனா அப்ப நான் இந்த வழியில இருந்து சம்பாதிப்பேன். மணி மேனேஜ்மெண்ட் ஏன் செய்ய முடியாம போகுது மக்களால, ஏன்னா சோம்பேறித்தனம் இருக்குது, கத்துக்கிறதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது, எமோஷன்ஸ்ல வந்து செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். பட்ஜெட் அப்படின்ற ஒரு மீனிங்கே இல்ல நண்பா. நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் தயார் பண்ணுங்களா, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணறோம், எவ்வளவு காசு இருக்குன்னு. குறைஞ்சபட்சம் இத செய்ய முடியல உங்களால. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு நண்பா, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு. எமர்ஜென்சிக்காக எந்த ஒரு ஃபண்ட தயார் பண்ணி வைக்கல. அப்படி உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும்னா அப்ப நீங்க ஃபைனான்சியல் எஜுகேஷன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட பட்ஜெட்டை ரெகுலர்லி ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட காசு இங்க செலவாகுது, இவ்வளவுதான் ஆகுதுல, இதை விட அதிகமாகல. ப்ரொஃபஷனலி ஃபைனான்சியல் அட்வைஸ் எடுக்க வேண்டியதுக்குனா அப்ப கண்டிப்பா எடுக்கணும். கிளியர் ஃபைனான்சியல் கோல் உங்களுக்கு செட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களோட ப்ராக்ரஸ் ஏற்படுதுல அதை மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்க உங்களால அந்த இடத்துல போக முடியுமா. இப்ப நீங்க இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி மேனேஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். கத்துக்கிறது இது மனசோட என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா, மனுஷன் பாத்தீங்கன்னா கத்துக்கிறோன்ற இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே விடக்கூடாது. அப்படி அவர் கத்துக்கிறத விட்டுட்டாருன்னா அப்ப அவரோட அழிவு ரொம்ப சீக்கிரமாவே ஏற்பட்டுரும். நீங்க இதை கத்துக்க வேண்டியது இருக்கும், எப்படி ஒரு புத்திசாலி நபர் காசு சம்பாதிக்கிறாருன்னு. எப்படி சம்பாதிக்கிறாரு, ஒரு பட்ஜெட்டை ஃபாலோ பண்றாரு, ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு அவரோட சேவிங்ஸ, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை, லோன் வாங்குறதுல இருந்து தப்பிக்கிறாரு, வட்டி கொடுக்கறதுல இருந்து தப்பிக்கிறாரு. அதாவது அப்படி உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னா, இல்ல இப்ப உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குதோ அதை விட ஏழை ஆக கூடாதுன்னா, அப்ப உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வரணும். நீங்க காசை மேனேஜ் பண்றதுல எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பழக்கம், எது உங்களை சீக்கிரமாவே ஏழையாக்க முடியுமோ அதுதான் ஓவர் ஸ்பெண்டிங். அண்ட் இந்த மாதிரியான செலவுகள்ல பங்கெடுக்கிறது எதுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கலாமோ. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி நீங்க கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, அவசியம் இல்ல, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஆயிடுச்சு, இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, கிரெடிட் கார்டு வேணும்பா. கிரெடிட் கார்டு இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்சே வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது, பர்சனாலிட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு குறையா தெரியுது. வெல், அதுக்கான பிரயோஜனமே இல்லைனாலும் சரி, ஆனாலும் கிரெடிட் கார்டு வச்சுக்கணும்னா வச்சுக்கிறோம். ஏன்னா செலவு பண்ணல எக்ஸ்ட்ராவா, அன்நெசசரி லக்ஸுரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த லாபமும் இல்ல அந்த விஷயத்த வாங்குறதுனால, ஆனாலும் வாங்கணும். ஏன்னா சொசைட்டில இருக்கிறோம், ஸ்டாண்டர்ட காமிக்கணும், காருக்கான அவசியம் இல்ல, மாசத்துல ஒரு வாட்டி தான் போகிறோம், ஏன் பைக்ல தான் போலாமே, ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு, 500 meters தான், 1 kilometer கூட இல்ல, ஏன் பைக்லயே போலாமே, கூட்டம் கூட இல்ல. ஆனா இல்ல, கார் வாங்கணும்னா வாங்கிடணும். ஏன்னா சோசியல் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு, ஓவர் ஸ்பெண்டிங், அவசியத்தை விட அதிகமா செலவு பண்ணிட்டே போகிறோம். ஏன்னா காமிச்சுக்கிறோம் மக்களுக்கு, நம்மளோட கேஜெட்ஸ் ரெகுலரா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா அவசியமே இல்லையே. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது கடந்த 5 வருஷமா, உங்களோட வேலை நடக்குது, ஆனா நண்பா மெதுவா போகுதுல, நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும்.
செலவு தாகும், அப்படி உங்களோட வேலை நடக்கிறது நடக்குமே, அந்த காசை இதுல போடணும், வேலை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமே. கட்டாயமா தொடர்ந்து ஆன்லைன்ல இருந்து சாப்பாடு வாங்குறோம், சாப்பிடுறோம். ஒண்ணு, நம்மளோட உடலும் பாழாகுது, மேல் கொண்டு காசும் செலவாகுது. குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தாச்சு காப்பாத்திக்கோங்களேன். ஒண்ணு, காசாச்சு காப்பாத்திக்கோங்க, இல்ல உடலாச்சு காப்பாத்திக்கோங்க. இதை தடுத்துட்டீங்கன்னா ரெண்டு விஷயமா தப்பிச்சுக்கோ. ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் வாங்கியாச்சு 3 மாசத்துக்கு, ஆனா போனது வெறும் 5 நாட்களுக்கு, செஞ்சது ஒண்ணுமே இல்ல, பைசப்ஸ் பில்ட் ஆகல, ஃபிட்னஸ் வரல. லாங் டர்ம்க்கு மெம்பர்ஷிப் எடுக்கறீங்க, எப்பனா உங்களுக்கு அவசியமா இருக்குதா, எப்பனா யோசிச்சிருக்கீங்களா? டிவில ரீசார்ஜ் பண்ணிட்டோம் ஸ்போர்ட்ஸ் பேக்குக்கு, ஆனா மேட்ச் பார்த்தா இன்னும் 2 நாள்ல முடிய போகுது, மிச்சம் 28 நாட்களுக்கு தேவையில்லாம காசு வீணாகும். யோசிக்கவே மாட்டீங்க, காசு செலவு பண்றதுக்கு முன்னாடி சின்னதா இதெல்லாம் ஒண்ணு அவசியம்னா கூட பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துறோம். ஏன்பா கஞ்சி சாப்பிடணும்னு சொல்லல நான் உங்களை, விஷயங்கள் பூர்த்தி ஆக முடியும், ஆனா இன்னொரு வழியில கூட கூட பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆக முடியும். பணக்காரனாகிறதுக்கான பவர் இருக்குதுல, அது காசை இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கு, சம்பாதிக்கிறதுல இல்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கு. காசை சேமிச்சு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா நீங்க பணக்காரனாகுவீங்க. எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்குறீங்களோ அது அந்த அளவுக்கு அதிகமா டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி நீங்க 1 கோடிக்கான கார் வாங்குறீங்கன்னா, அப்ப வாங்கின அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அதோட விலை ஆயிடும் 80 லட்சம் ரூபாய், 90 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் உடனே போயிடுச்சு. 10% பாத்தீங்கன்னா அப்படியே டிராப் ஆயிடுச்சு 1 மணி நேரத்திலேயே. என்ன லாபம்? டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் வாங்க கூடாது, ஒரு பட்ஜெட் உருவாக்க, அது கூட பிக்ஸட் ஸ்ட்ரிக்டா இருங்க. நண்பா எவ்வளவு காசு இருக்குது, ஒண்ணு இதுல செலவு பண்ணிடலாம், இல்ல அதுல செலவு பண்ணிடலாம், அவ்வளவுதான் விஷயம். உங்களோட செலவுகளை காப்பாத்திக்கோங்க, எந்த இடத்துல ஆக கூடாதோ அந்த இடத்துல ஆகுதா அதை பாக்கணும். கிரெடிட் கார்டு என்ன யூஸ் இருக்குது, நிறுத்துறீங்களா? அதை கம்பெனிக்காரன் சொல்லிட்டாலும் வாங்கிக்க சார் கிரெடிட் கார்டு, லாபமோ லாபம், லாபம் யாரு அவங்களுக்கு, குடுக்கறவங்களுக்கு லாபம், உங்களுக்கு இல்ல. ஷாப்பிங் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்க கூடாது, மனசு வந்துச்சா போயிட்டோன்னு. அட அவசியம் எப்ப இருக்குது அப்ப மட்டுமே ஷாப் பண்ணுங்களேன். மால் மாலியா உருவாக்கப்பட்டிருக்கு, சோ தட் ஆளு ஒரு விஷயம் வாங்கறதுக்கு வருவா, ஆனா 10 விஷயத்த வாங்கிட்டு போயிடுவான். லாபம் அவங்களது தான், உங்களை வச்சு லாபமாக்க விடாது. உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் செக் பண்ணுங்க, ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு உங்களோட நெட் பேங்கிங்லயே கிடைச்சிரும். நீங்க எங்க செலவு பண்றீங்கன்னு அந்த செலவுகளை ட்ராக் பண்ணுங்க. அப்படி நீங்க ஓவர் ஸ்பெண்டிங் அண்ட் தேவையில்லாத விஷயங்களை வாங்குறதுல இருந்து அண்ட் அன்வான்டட் செலவுகளுடைய பழக்கத்துல இருந்து விடுபடவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஏழையாக போறீங்க. பழக்கம் நம்பர் 3, எது உங்களை சீக்கிரமாவே ஏழையாக கூடுமோ அது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா மிஸ் பண்றீங்க, நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க. அடப்பா விடு, எதுவும் கிடைக்க போறதில்ல இதுல இருந்து. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு, பேராசப்படணும்னு சொல்லல நான் இங்க, ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு, அப்ப நீங்க வாய்ப்பா இழக்க கூடாது. நான் சொல்லத்தான் கேளுங்க, காது திறந்து கேளுங்க, நான் பொறுமையா சொல்றேன். அப்படி வாய்ப்பு எதுனா கிடைச்ச காசு சம்பாதிக்கிறதுக்கு, எதுனா ஒரு பிசினஸ்ல காசு இருக்குடா, அப்ப இறங்கிடுங்க, காசு சம்பாதிங்க, பேராசப்படக்கூடாது. எப்பவுமே உங்களோட எத்திக்ஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வழி வந்து ஜெனியூன்னு, என்னால கஷ்டப்பட முடியும், எனக்கு பிடிச்ச வழின்னு, நான் காசு சம்பாதிக்க முடியும், அப்ப அதுக்குள்ள இறங்கிடுங்க அமைதியா. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இது உங்களோட ஒரு மோசமான பழக்கம் ஆயிடும், உங்களை பாழாக்கிடும். டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு, ஆனா நீங்க கட்டுறது பாத்தீங்கன்னா அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் ஏன்னா பெனால்டி கொடுக்கணும். நெக்லெக்ட் பண்றீங்க எதனா ஒரு விஷயத்துக்கு, பில் பேமெண்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு, ஆனா பண்றது எப்போ, பண்றது அப்புறமா, தேவையில்லாத விஷயத்துக்கு காசை இழக்கிறோம். அப்படி நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்களேன். நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கோ எப்படி ஒரு பணக்காரர் கிடைக்கிற வாய்ப்புல யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. ஒரு பணக்காரர் எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வழிகளை தேடிட்டே இருப்பாரு. அவர் செலவு பண்றதுக்கான வழிகளை வந்து தேடமாட்டாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வழிகளை தேடுவாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுவாரு. எங்க இடத்துல கிடைக்குதோ முதல்ல போயிடுவோம், அப்புறம் பார்த்தா மக்கள் அங்க 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா வருவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அங்க காசை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்புகளை தேடணும் நீங்க, செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை. ஐநோ எந்த ஒரு ரூலும் பர்ஃபெக்டா இருக்காது, ஆனா இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த மாதிரியான 3 ஹேபிட்ஸ் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கவே கூடாதோ, நீங்க காசு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுக்குள்ள இந்த பழக்கம் கண்டிப்பா இருக்க கூடாது. ஏன்னா இந்த பழக்கங்கள் இது உங்களை இன்னும் ஏழையாக்கோ வறுமையில தள்ளும். பழக்கம் நம்பர் 1, மணி மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நீங்க எப்பவுமே பண்ணக்கூடாது, நீங்க காசை சரியாக மேனேஜ் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 2, ஹேபிட் நம்பர் 2, எது உங்களுக்குள்ள இருக்கவே கூடாதோ அது ஓவர் ஸ்பெண்டிங், இல்ல அன்வான்ட் செலவுகள்ல பங்கு எடுக்கிறது. நீங்க எப்பவுமே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அண்ட் அன்வான்டான செலவுகளும் பண்ணக்கூடாது. அண்ட் ஹேபிட் நம்பர் 3, எது உங்களை வறுமையில தள்ள முடியுமோ அதுதான் நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தாம விடுறது. வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க, இல்லனா வேற யாரை பயன்படுத்திப்பாங்க. வாய்ப்புகளை தேடத நிறுத்தாதீங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துறத நிறுத்தாதீங்க. அப்படி நீங்க ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்கன்னா அப்ப நீங்க அந்த இடத்துல உங்களோட காசை இழக்கிறீங்க, நீங்க இன்னும் மக்களை விட பின்னாடி போறீங்க, இன்னும் ஏழையாகறீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கஷ்டப்படுங்க, நிறைய காசு சம்பாதிங்க, அண்ட் காசு சம்பாதிச்சு அவசியமான ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ரிச், தேங்க்யூ.